அந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கமல் சாருக்காகவே ட்ரிபியூட் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு அந்த படத்துடைய டேரக்டர் சொன்ன விதமா இருக்கட்டும் அதை பார்த்துட்டு கமல் சார் அழுதா இருக்கட்டும் வெற்றிக்கு காரணங்க இருபது கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் இப்ப நூறு கோடி வசூல் சாதனை படைக்க போகுது பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கு கிடைக்கிற வெற்றியை காட்டிலும் இப்போ கிடைச்சிருக்க இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றின்ட்டு தமிழ் ஆடியன்ஸ் அண்ட் தமிழ் ரிவியூவர் சொல்லிட்டு வராங்க சரி அப்படி அந்த படத்துல என்ன இருக்கு இந்த டேரக்டர் யாரு அவரை பத்தின இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் மஞ்சுபல் பாய்ஸ் உடைய டைரக்டர் சிதம்பரம் எஸ் புடுவல் இவரு ஒரு மலையாளி இவர் கண்ணூர்ல தான் பிறந்திருக்காரு இவருக்கு ஒரு பிரதரும் இருக்காரு அவருடைய நேம் கணபதி எஸ் புடுவல் இவரும் ஒரு ஆக்டர் அண்ட் டைரக்டரும் இருக்காரு அண்ணன் சிதம்பரத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் அது இவருடைய தம்பி கணபதிய சொல்லலாம் ஏன்னா இதுவரைக்கும் சிதம்பரம் அவர்கள் ரெண்டே படங்கள் தான் எடுத்திருக்காரு அந்த ரெண்டு படத்திலயுமே தம்பி கணபதியோட ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்குங்க சிதம்பரம் அவர்கள் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து தளபதி விஜய் அவர்களுடைய தீவிரமான விரித்தனமான ஒரு ரசிகரா விஜய் அவரு திருவந்தம் ரிலீஸ் பண்ணுவாங்களாம் அங்க இருக்கிற ஏரியா மக்கள் எல்லாருமே அந்த படத்தை அப்படி கொண்டாடுவாங்களாம் அதுல இவரு சின்ன வயசுல இருந்து போயிடுவாராம் அந்த வகையில கில்லி திருப்பாச்சி இதெல்லாம் இவருடைய மூவி அங்க அது மட்டும் இல்லாம என்னதான் இவர் படம் விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப வெறித்தனமா இருந்திருந்தா கூட படிப்புல கெட்டிக்காரராவும் இருந்திருக்காரு ஏன்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப நல்லா படிப்பாராம் இவர் ஒரு படிப்பாளியாவும் இருந்திருக்காருங்க நல்ல மார்க் எல்லாம் ஸ்கோர் பண்ணுவாராம் அவருடைய தம்பியை காட்டிலும் இவரு அதிகமா பணம் தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ண மாட்டாராம் என்ன தேவை இருக்கோ அதுக்கான அமௌண்ட மட்டும் தான் எப்பவுமே ஸ்பெண்ட் பண்ணுவாராம் இவருக்கு மூவி எடுக்கணும்ன்ற ஆசை கமல் சார பாத்துதான் வந்திருக்கு சின்ன வயசுல இவங்களுடைய வீட்டுல காலையில இளையராஜா பிளஸ் கமல் சார் இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல வெளியான படங்கள்லேருந்து ரிலீஸ் ஆன பாடல்களை இவங்களுடைய வீட்டில் எப்பவுமே காலையில் சுப்ரபாதம் மாதிரி அந்த பாடல்கள் தான் ஒழிக்கமாம் அதில் டெய்லியும் ஒழிக்கப்பட்ட பாடல் தான் குணா படத்துலேருந்து கண்மணி அன்போட காதல இந்த சாங் தான் இவர் சின்ன வயசுல இருந்தே பார்த்து கேட்டு வளர்ந்தாராம் அதனால தான் கமல் சார் ஆல்ரெடி ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்காரு அவர் ஒரு உலக நாயகனாக நடிகராகவும் வளம் வந்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நபர் மாதிரி நம்ம ஆகணும் நம்மளும் ஒரு ஃபிலிம் மேக்கராக ஆகணும்ன்ற ஆசை அவருக்குள்ளேயும் வந்திருக்கு ஆனா அதுக்கிடையில அவர் சின்ன வயசா இருக்கும் ஒரு சில படங்கள் மலையாளத்துல நடிச்சிருக்காராம் அவர் படங்கள்ல நடிக்கும் போது அவங்க தம்பியும் நடிச்சிருக்காராம் இருந்தாலும் அவங்க தம்பிக்கு இருந்த இன்ட்ரஸ்ட் இவருக்கு இல்லாமலே போயிருக்கு அதனால அவங்களுடைய தம்பி கண்டினியூஸா மூவிஸ்ல நடிக்கிறது ஒரு பக்கம் இருக்க இவரு படிப்பு பக்கம் நோக்கி போகிறாரு நமக்கு எதுல இன்ட்ரெஸ்டோ அதுலயே போலாம் அதுக்கு முன்னாடி ஒரு டிகிரி வாங்கலாம் நினைச்சு பிசி ஏ முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் கேமரா டைரக்ஷன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா பல வருஷமாவே இவரு வேலை பார்த்திருக்காரு அங்க மலையாளத்துல இருக்க ராஜு ஏட்டன் ஜெயராஜ் சார் இவங்க கூட தான் இவர் ரொம்ப நல்லாவே கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு அவங்களுக்கு அசிஸ்டண்டா தான் இருந்த காலம் மாறி இப்ப அவங்களுடைய தம்பி இவர் கூட கோ டைரக்டராவே இருக்காரு இவருக்கும் அவங்களோட தம்பி கணபதிக்கும் அஞ்சு வயசு வித்தியாசமா இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு அண்ணன் தம்பிகளை பார்க்கவே முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு தான் இண்டஸ்ட்ரியில ரெண்டு பேருக்குமே நல்ல பேரும் புகழும் இருக்குங்க சார் இவ்வளவு நாளா நம்ம அசிஸ்டண்டா இருக்கும் அப்படின்ட்டு இவரு ஒரு படத்தை எழுதுறாரு இந்த படமும் ஒரு உண்மை சம்பந்த தழிவுதான் எழுதுறாரு அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜானி மேன் அப்படின்ற ஒரு படத்தை இவர் எழுதி இயக்குறாரு இந்த படத்துல அவங்களுடைய பிரதர் கணபதி நடிச்சது மட்டும் இல்லாம கோ ரைட்ராவும் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு இந்த படத்தோட கண்டென்ட் என்னன்னா கனடால ஒர்க் பண்ற ஒரு நபர் இந்தியால அவருடைய ஃப்ரெண்டு கூட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வராரு இவருடைய பர்த்டே அணைக்கு அவரு தங்கி இருந்த வீட்டு பக்கத்திலேயே ஒரு டெத்தும் நடக்குது அதுக்கப்புறம் நடக்கிற சில காமெடியான விஷயங்கள் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாங்க படமா இருக்கும் இந்த படம் சிதம்பரம் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சு போச்சு அப்போ அந்த படத்தோட நூறு நாள் வெற்றி விழாலாம் எல்லாம் கொண்டாடினாங்க நிறைய அவார்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணி எடுக்கணும் நினைச்ச ஒரு படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் சேர்ந்தவங்க தானா இவ்ளோ பெரிய பட்ஜெட் எதுவுமே முடிவு பண்ணாம எந்த ஒரு கால் ஷீட்டுமே இல்லாம தான் நடிக்க ஒத்துக்கிட்டாங்க இந்த படத்தை இவர் மட்டும் எடுக்கணும்னு நினைச்சது கிடையாதாங்க இதுக்கு முன்னாடியே அதாவது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அப்ப இருந்த டேரக்டர் எப்படியாவது அந்த படத்தை நம்ம எடுத்து முடிக்கணும்ன்ற ஆசையோட நிறைய இடங்களுக்கு போய் சர்ச் பண்ணி எப்படியாவது ஆட்கள் சேர்க்கணும் பட்ஜெட் எப்படி இதெல்லாம் பிளான் பண்ணும் தான் அந்த படம் டிராப் அவுட் ஆயிடுச்சாம் ஏன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் இந்த குணா படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியாச்சு இந்த படத்துல வெளியான இந்த பாடல்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு குறிப்பா கண்மணி அன்போடு காதலன் கமல் சாரோட அந்த நடிப்பா இருக்கட்டும் அவருடைய தைரியமா இருக்கட்டும் இதெல்லாம் பாத்துட்டு தான் இந்த பிளேஸ் எங்க இருக்குன்ட்டு மக்கள் சர்ச் பண்ணி கொடைக்கானலை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க அதனாலதான் அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவே மாறிடுச்சு ஆனா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி சேர்ந்த அதிகாரியான பிஎஸ் வார்ட் அப்படின்ற ஒரு நபர் தான் குணா கொகை அப்படின்னு ஒரு கொகையை கண்டுபிடிச்சிருக்காங்க குணா படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு பேரே குணா கொகையா மாறிடுச்சு ஆனா அதுக்கு முன்னாடி அந்த குகைக்கான நேம் என்னன்னா டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம் ஏன்னா இது வரைக்கும் பதிமூணு பேர் அங்க காணாம போயிருக்காங்களாம் அதாவது லிஸ்ட்ல வந்தது பதிமூணு பேர் தான் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து எங்க போனாங்கன்னே தெரியலயா அது லிஸ்ட்லயே இல்லையாங்க சோ அப்பவே ரொம்பவே ரிஸ்க் எடுத்து டெக்னாலஜி இல்லாத சமயத்துல இப்படி ஒரு படத்தை கமல் சாரோட ஃப்ரெண்டான சந்தான பாரதி அவர்கள் ரொம்ப சூப்பரா எடுத்தாரு ஆனா அது கமர்ஷியல் இட் கொடுக்கலன்ட்டு சமீபத்துல கூட அவர் பேட்டி கொடுத்து ரொம்ப எமோஷனல் ஆனாரு கேரளால இருந்து கொடைக்கானலுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் பாக்குறதுக்காக மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு கேங் வராங்க அந்த கேங் வந்து போலீஸ் தடையும் மீறி அந்த கோகைக்குள்ள போறாங்க அதுல இருந்து ஒரு நபர் அந்த கொகைக்குள்ள இருக்கிற ஒரு கொகையில தவறி விழுறாரு அவரை எப்படி மீட் எடுக்கிறாங்க அப்படின்றதுதான் கதையாவும் இருக்கு ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த பிளேஸ்க்கு போக கூடாதுன்னு தடை செய்யப்பட்டதுனால தெரியாத தனமா ரெண்டாயிரத்தி நடந்த ஒரு சம்பவம் தான் இது இதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் எடுக்கப்பட்ட நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுபாஷ் தான் அந்த சுபாஷ் இப்ப வரைக்கும் எமோஷனலா அவர் கூட அவருடைய நண்பர் இறந்த ஸ்டோரி கூட சொல்லியிருக்காரு அதனாலே அவருடைய நண்பரான சிசு டேவிட் அவர்களுக்கு சாதனை விருதும் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அப்போ நிறைய போலீஸ்காரங்க எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஊர் மக்கள் ஹெல்ப் பண்ணிருக்காங்க இருந்தாலும் நிறைய தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள ரொம்பவே ஹர்ட் பண்ற வகையில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சுபாஷியை மீட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட குகையிலியா நூறு நாளைக்கு மேல படை எடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க கிட்டத்தட்ட முப்பது நாள்ல தான் அந்த ஷூட்டிங்கே அங்க நடந்துதான் ஆனா மீதி எழுபத்தஞ்சு நாட்களுக்கு மேல இவங்க ஒரு பட்ஜெட்டுக்கு ஒரு காட்டையே உருவாக்கி வச்சிருக்காங்க ஆமாங்க இவங்க நடிச்சா அந்த ஃபைனல் சீக்வன்ஸ் வரைக்குமே குணா குகை செட்டு கமல் சார் அப்போ அந்த அளவுக்கு நடிச்சிருக்காருனா அவர் சினிமா மேல வச்சிருக்க காதல் கிருக்குதான் அப்படின்ட்டு இந்த படத்துடைய டைரக்டரான சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருப்பாரு சிதம்பரம் அவர்களுக்கு கமல் சருடைய விருமாண்டி படம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம் அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவான அவர் ஸ்கூல் படிக்கிற காலத்துல பாய்ஸ் மன்மதன் காதல் கொண்டேன் இது போல படங்கள்லாம் அப்ப ரிலீஸ் ஆகும்போது போது அதை பார்த்துட்டு சமயம் எடுத்திருக்காங்களே படம் அப்படின்ட்டு உயர்ந்திருக்காராம் அது மட்டும் இல்லாம எந்திரன் மாதிரி ஒரு படத்தை மலையாள இண்டஸ்ட்ரியில எடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான மூவி தமிழ் இண்டஸ்ட்ரியில எடுத்திருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரிய பத்தியும் அவர் ரொம்பவே பெருமையாகவும் பேசியிருக்காரு கமல் சாரே கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு தான் இந்த படம் இருந்திருக்கு கமல் சாருக்கு உண்மையால ஒரு சமையான ட்ரிபியூட் தான் குறிப்பா கண்மணி அன்போடு காதலன் இந்த சாங் தேட்டர்ல முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும் இது ஒரு எமோஷனல் மோமெண்ட் தான் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே அந்த வகையில நீங்க மஞ்சுமல் பாய்ஸ் மூவிய பாத்துட்டீங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு படம் பிடிச்சிருக்கு அண்ட் சிதம்பரம் அவர்களுக்கு என்ன சொல்லணும் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் தொடர்ந்து பயோகிராஃபி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும் நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க